நம்முடைய திருமண உறவினால் ஏற்பட்ட சொந்தம் அது ஒரு வகை. நம்முடைய பிறப்பினால் ஏற்பட்ட சொந்தம் அது ஒரு வகை. இந்த ரெண்டு வகையான சொந்தங்களுக்கு மத்தியிலே நாம் நடுவில் மாட்டிக்கொண்டு நிற்கிறோம் என்று சொல்வது மிகையான ஒரு செய்தி அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுகிற பொழுது ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கடமை. எனவே ஓதுகிற பொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்பதாக நாம் சொல்கிறோம். நேரான பாதை என்றால் இந்த பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது, அந்த பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது, நடுப்பாதை. இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார்கள், வைத்தால் குடுமி, சிரைத்தால் முட்டை என்று சொல்வார்கள். சாய்ந்தால் ஒரு பக்கமே சாய்வது, இல்லையானால் ஒரே இடமும் இல்லாமல் இருப்பது என்ற நிலையில இஸ்லாமியருடைய நிலைப்பாடுகள் அமைந்திருக்கிறது என்பதாக கூறுவார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் நடுப்பாதையிலேயே செல்ல இறைவா எங்களுக்கு வழிகாட்டுவாயாக என்று கேட்கின்ற இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு பலவிதமான விளக்க உரையை சொல்கிறார்கள். நாம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்கிற பொழுது இதையெல்லாம் மனதுக்குள் எண்ணம் போட வேண்டும். அதற்காக வேண்டி இதை நாம் நினைவு காடுகிறோம். கணியத்திற்குரியவர்களே, அறிவை முழுமையாக ஏற்று நாம் நாஸ்திகமாக ஆகிவிடவும் கூடாது, அறிவை முழுமையாக புறக்கணித்து மௌட்டிகமாகவும் ஆகிவிடக்கூடாது. யாரெல்லாம் எங்களை நேரான பாதையில் செலுத்துவாயாக, முழுமையாக அறிவுக்கு இடம் கொடுத்தவர்களாகவும் ஆக்கிவிடாதே, மடமைக்கு இடம் கொடுத்தவர்களாகவும் எங்களை ஆக்கிவிடாதே என்று சொல்கிற அந்த நேரான பாதையை, எங்களை நேரான பாதையில் செலுத்துவாயாக என்று சொல்கிற பொழுது இந்த கருத்தையும் நாம் மனதில் உட்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதை பற்றி அல்லாஹு தஆலா 25-73 வசனத்திலே சொல்வான், வல்லதீன இதா துக்கிருபி ஆயாத்தி ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனுடைய ஆயத்துகளை அவர்களிடத்தில் உபதேசமாக சொல்லப்பட்டால், லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வ உம்யானா, குருட்டுத்தனமாகவோ செவுட்டுத்தனமாகவோ அவர்கள் விழமாட்டார்கள், குருட்டுத்தனமாகவோ செவுட்டுத்தனமாக விழமாட்டார்கள், நன்கு அறிவில் ஆய்ந்து விழுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அறிவுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே அறிவுக்கும் மௌட்டிகத்திற்கும் மத்தியில் உள்ள நேரான பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக என்று சொல்வதாகும். அதே போன்றே கோபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவனாகவும் ஆகிவிடக்கூடாது, மூர்க்கத்தனம் உள்ளவனாகவும் ஆகிவிடக்கூடாது, கோபமே வராத மட்டியாகவும் ஆகிவிடக்கூடாது. எங்களை நேரான பாதையில் செலுத்துவாயாக, கோபத்தில் மூர்க்கத்தனம் உள்ளவனாகவும் எங்களை ஆக்கிவிடாதே, மட்டித்தனமனாகவும் ஆக்கிவிடாமல் இரண்டுக்கும் மத்தியிலே எங்களை நீ செலுத்துவாயாக என்று சொல்கிறதாகவும் இதனுடைய பொருளை நாம் வைத்துக் கொள்ள முடியும். அதை போன்று ஆசை என்று வருகிற பொழுது, ஆசையிலே வெறி பிடித்தவனாகவும் எங்களை நீ ஆக்கிவிடாதே, ஆசையே வராத ஒன்றுமில்லாதவன மத்தியாகவும் எங்களை நீ ஆக்கிவிடாதே என்று கேட்பதும் அங்கே பொருளாக அமைந்துவிடும். யாரெல்லாம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, ஆசையில் மூர்க்கத்தனத்தை எங்களுக்கு கொடுத்து விடாதே, வெறியை நீ கொடுத்து விடாதே, கோபத்திலே மூர்க்கத்தனத்தை கொடுத்து விடாதே, அதே நேரத்தில் எங்களை கோழையாகவும் ஆக்கிவிடாதே, எங்களை மட்டியும் ஆக்கிவிடாதே என்று சொல்வதும் இங்கே கருத்தாக அமைந்திருக்கிறது. அதை போன்றே அல்லாஹு தஆலா 17-29 வசனத்திலே சொல்லி காட்டுவான், உன்னுடைய கையை கழுத்தோடு சுருக்கியதாகவும் ஆக்காதே, ஒரே அடியாக விரித்தும் விடாதே. மக்களுக்கு மத்தியில் தான தர்மம் செய்கிறேன் என்று எல்லாவற்றையும் அள்ளி விடுவதற்கும் நேர்வழி அல்ல. அதே நேரத்தில் ஒண்ணுமே கொடுக்காமல் கையை இறுக்கி பிடிப்பதும் நேர்வழி அல்ல. எங்களை நேரான வதியிலே செலுத்துவாயாக என்றால் ஒரே அடியாக அள்ளி கொடுத்து விட்டு நாங்கள் எங்களுடைய சந்ததிகள் ஏழ்மையாக கூடிய நிலையிலும் இறைவா ஆக்கிவிடாதே, அதே நேரத்தில் ஒன்றுமே கொடுக்காத கஞ்சர்களாகவும் எங்களை ஆக்கிவிடாதே என்பதும் அங்கே பொருளாக துணிக்கின்றது. அதை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான். அதே போன்றே சாதாரணமாக செலவு செய்கிற நேரத்திலே, சாதாரணமாக வீட்டு செலவுகளை செய்கிற நேரத்திலே, எவர்கள் செலவு செய்தார்கள் என்றால், லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கிவாமா, 25-67 வசனத்திலே சொல்வான், செலவு செய்தால் வீணவரையும் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அளவை மிகவும் கனிமையாக கஞ்சத்தனமாக இருக்காதவர்கள் இருக்க வேண்டும், ரெண்டுக்கு மத்தியிலே நிலையான பாதையை இறைவா தருவாய் என்று கேட்பதாகவும் அமைந்திருக்கிறது. அதை போன்றே அன்பான பெருமக்களே, தொழுகையிலும் கூட உன்னுடைய தொழுகை ரம்ஸ சப்தம் இட்டு ஓதக்கூடியவராக இருக்க வேண்டாம்,
ولا تخافت بها அறவே மறைத்து ஒதுக்குடியாகவும் இருக்க வேண்டாம் இந்த ரெண்டுக்கு மத்தியில் நடுத்தரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று 17:110 வசனம் சொல்லி காட்டுகிறது இப்படி குர்ஆனிலே நடுநிலை என்பதற்கு பல விளக்கத்தை அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாகவும் ஆய்விடக் கூடாது அறிவினத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக ஆய்விடக் கூடாது எங்களை நடுநிலையிலே வைப்பாயாக ஆசிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக ஆய்விடக் கூடாது ஆசி இல்லாதவனாகவும் இருக்க கூடாது எங்களை நடுநிலையிலே வைப்பாயாக கோபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் ஆக்கிவிடக் கூடாது கோபம் இல்லாதவன் ஆக்கிவிடக் கூடாது எங்களை நடுநிலையே ஆக்குவாயாக தர்மம் செய்யும் பொழுது பூராவற்றையும் தர்மம் செய்தவனாகவோ ஆக்கிவிடாதே எங்களை ஒன்றுமே கொடுக்காத கஞ்சனாகவும் ஆக்கிவிடாதே எங்களை நடுத்தரத்தில் ஆக்குவாயாக தொழுகின்ற பொழுது சப்தமிட்டு வெகு சப்தமிட்டு தொழக்கூடியவளாம் ஆக்கிவிடாதே அறவே சப்தம் இல்லாதவளாம் ஆக்கிவிடாதே எங்களை நடுநிலையில் ஆக்குவாயாக செலவு செய்தால் வீண் வரையும் செய்யக்கூடிய ஆக்கிவிடாமல் மட்டிய அறவே செலவு செய்யாதவர்களாகவும் ஆக்கிவிடாமல் இருக்கப்பிடிக்கூடாமல் எங்களை நடுநிலையில் செலுத்துவாய் என்று பலவிதமான விளக்கங்கள் சொல்கிற அதே விரிவுரையாளர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்கிறார்கள் அதைத்தான் மையப்படுத்தி இந்த செய்திங்க கொண்டு வருகிறேன் யா அல்லாஹ் என்னுடைய சம்பந்த உறவுக்கும் என்னுடைய தாய் வழி உறவுக்கும் மத்தியிலே என்னை நீ தடுமாற விட்டுவிடாதே என்னை நடுநிலை செலுத்துவாயாக என்று துவா செய்வதிலே கருத்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறார் கணியத்திற்குரியவர்களே நம்முடைய தாய் அது ஒரு பந்தம் தாய் என்ன நினைக்கிறாள் என் பிள்ளை நான் பத்தேன் நான் வளர்த்தேன் நான் எடுத்தேன் நான் குளிப்பாட்டினேன் நான் கழுவுனேன் எனக்குத்தான் சொந்தம் என்பதாக அவள் நினைக்கின்றாள் கடைசி வரை எனக்குத்தான் அந்த பிள்ளை என்பதாக அவள் நினைக்கின்றாள் அரபியிலே ஒரு பழமொழி உண்டு அல் மஹப்பத்து லா யஹ்தமில் ஷிர்கத்த அன்பு கூட்டை ஏற்றுக்கொள்ளாது அன்பு கூட்டை ஏற்றுக்கொள்ளாது அன்பு கூட்டுறவை ஏற்றுக்கொள்ளாது தாய் தனக்கு மட்டும்தான் மகன் வேண்டும் என்பதாக அவள் எண்ணுகிறாள் தன் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் என்பதாக அவள் எண்ணுகிறாள் அதே நேரத்தில் வந்தவளோ மனைவி இருக்கிறாளே அவள் என் கணவன் நான் என்னுடைய சொந்து பந்தம் அனைத்தையும் இவனுக்கான் விட்டு வந்தேன் என்னுடைய உதறி தள்ளியதை போன்று என்னுடைய தாயை என்னுடைய தந்தையை என்னுடைய சகோதரனை என்னுடைய சூழ்நிலையை என்னுடைய பள்ளிப்படிப்பை என்னுடைய பள்ளித்தோழிகளை என்னுடைய ஊரை என்னுடைய நாட்டை எல்லாமே விட்டுவிட்டு இவனே கதி என்று தானே வந்தேன் எனவே இவன் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதாக அவன் கருதுகிறான் அப்படி கருதுகிற பொழுது ரெண்டுக்கு மத்தியிலே மனிதன் மாட்டிக்கொண்டு வெளிக்கின்றானே இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு நான் இங்கே திரும்புவானா இங்கே திரும்புவானா இங்கே திரும்பினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதே அல்லாஹ்வுடைய திருப்தி தாயினுடைய திருப்தியில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதை நான் திரும்பி பார்ப்பேனா இந்த பக்கம் திரும்பினால் ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹ்லி உள்ளே சிறந்தவர் மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் நல்லவராக முடியும் என்று கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நான் பார்ப்பேனா இங்கு பார்ப்பேனா இங்கு பார்ப்பேனா என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே திக்குமுக்காடி கொண்டிருக்கிறேனே ரப்பல் ஆலமீன் என்னை நடான பணியே காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைவது இந்த வாயத்தினுடைய பொருள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் உண்மையிலேயே அன்பான பெருமக்களே தாய் வழி சொந்தம் வந்துவிட்டால் நம்முடைய மனைவியினுடைய முகம் போற போக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால மனைவியினுடைய சொந்தம் வந்து விட்டது என்றால் நம்முடைய தாயின் முகம் போற போக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இந்த ரெண்டுக்கு மத்தியிலே நம்மை நிலையாக ஆக்க வேண்டும் அத்தகைய சொந்தங்களை நாம் இரண்டையும் மதிக்க வேண்டும் அதனால அதே நேரத்திலே இரண்டிலே ஒரு ஒன் சைடாக நாம் ஆய்விடக் கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஆனால் இன்று உறவை கவனிப்பது மிகவும் குறைவாகவே ஆகிவிட்டது உறவை கவனிப்பது என்பது மிகவும் குறைவாகிவிட்டது சொந்தம் பந்தம் எதுவாக இருந்தாலும் பணம் வேண்டும் பணம் இருந்தால்தான் சொந்தமும் பந்தமும் பணம் இல்லையானால் சொந்தத்திற்கும் மதிப்பில்லை பந்தத்திற்கும் மதிப்பில்லை கூட பிறந்த அண்ணனாக அண்ணன் என்னடா தம்பி என்னடா இந்த அவசர உலகத்திலே என்ற நிலை இப்பொழுது ஆகிவிட்டது பெருவாரியான மக்களுடைய கதை சொந்தமா பந்தமா உதாரணமா இங்கிருந்து ரமலான் பெருநாளைக்கு சொந்த ஊருக்கு செல்வோம் என்று சொல்வார்கள் சொந்த ஊருக்கு சென்றால் அவனுடைய நண்பர்களை தேடி போய் விசாரிப்பார்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்களே போய் பார்த்து வருவோம் போய் பேசி வருவோம் என்று பேசுவார்களா என்று பார்க்க மாட்டார்கள் நண்பர்களை தேடி விசாரிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்தத்தை போய் பார்க்க மாட்டார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ஊருக்கு அள்ளி கொடுப்பார்கள் ஆனால் சொந்தத்திற்கு கொடுக்க மாட்டார்கள் சொந்தத்திற்கு அவன் என்னை அப்படி அன்னைக்கு அப்படி பண்ணுனா அவனை பலுவா கடைசி வரைக்கும் நான் நின்று பார்ப்பேன் என்பதாகத்தான் ஒரு வீராப்பா தான் கருதுவான் அன்னைக்கு எனக்கு என்ன கவனம் கொடுத்தானா என்பதாக எதையாவது ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு சொந்தத்தை உதறி தள்ளிவிட்டு ஊருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் ஆகியார் யார் வந்து கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார் அவர் கரங்கள் கொடுத்து கொடுத்து சுகந்த கரங்கள் என்று வெளியிலே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய சொந்தக்காரர்களிடத்தில் பார்த்தால் அவன் சொந்தக்காரர்கள் கொடுக்காதவனாக இருக்கிறான் ஏனென்றால் சொந்தத்தை மதிப்பதில்லை எனவேதான் சொந்தத்தை மதியுங்கள் சொந்தத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கு ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகின்றது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு
கதை ஒன்று சொல்லுவார்கள். கதைதான், ஆனால் அது நிஜத்தை நினைவு காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறதுனால் அதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். லண்டனிலே ஒரு குடும்பம், பிள்ளைகள் எல்லாமே லண்டனில் இருந்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக குழந்தை பிறந்து அங்கேதான் இருக்கிறது. அவர்கள் ஊருக்கு வந்தார்கள். ஊருக்கு வந்தால் வீட்டில அழகான கிரேனைட் பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டில ஒரு மூலையில ஒரு கிழவன் உட்கார்ந்து அடிக்கடி இருமிக் கொண்டு சளியை அங்கே இருக்கக்கூடிய சுவற்றில் எல்லாம் துப்புகிறான். இதை லண்டனில் வந்த அந்த சின்ன பையன் கீழே வந்து பார்த்தான். தன்னுடைய டாடியை கூப்பிட்டான். டாடி டாடி, இங்க வந்து பார், இந்த கிளத்தையே இங்க படுக்க வச்சிருக்கிற, எச்சி துப்பி அசிங்கப்படுத்துது, முதல்ல இந்த கிளத்தை விட்டு விட்டு துரத்து என்று சொல்கிறான். இந்த சிறுவன் சொன்னவுடன் தான் அந்த சிறுவனுடைய தந்தைக்கு கண்ணிலே கண்ணீர் பொல பொல என்று கொட்டுகிறது. டே, அவரையாடா நீ இந்த நீ துரத்த சொல்ற, எச்சி துப்பாரு நீ சொல்ற, அவர் தாண்டா இந்த வீட்டை எனக்கு கட்டித்தந்தார், அவர் தான் எனக்கு வீட்டை கட்டித்தந்தார், அவர் தாண்டா என்னுடைய தகப்பனாரு, அவர் தாண்டா என்னை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பினாரு, அவர் தாண்டா எனக்கு எல்லாமே, அவரை நீ விட்டு விட்டு துரத்த சொல்கிறாயா என்பதாக தன்னுடைய மகனிடத்தில் அவர் சொன்னார் என்ற வரலாற்றை நாம் எண்ணி பார்க்கிறோம், கதை எண்ணி பார்க்கிறோம். வெளிநாட்டில் வாழுகிற காரணத்தினால் தன்னுடைய வெளிநாட்டு பந்தத்தையே அவர் நினைவூட்டக்கூடியவராக இருக்கிறார். தன் ஊரில் ஒரு தகப்பனார் இருக்கிறார், அவரை பிரியப்பட வேண்டும், தகப்பனாரை பிரியப்பட வேண்டும், உன்னுடைய அப்பா ஒருவர் இருக்கிறார், கிராண்ட்ஃபாதர், அவரை நீ பிரியப்பட வேண்டும், அப்படியெல்லாம் சொல்லி வைத்திருந்தால் தானே அவனுக்கு அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரும். அவர் அப்படியெல்லாம் சொல்லி வைக்கவில்லை. ஏனென்றால் இவரை பார்த்தால் அவனுக்கு சாதாரணமான ஆளாக தெரிகிற காரணத்தினால், தன்னுடைய தகப்பனாரையே அறிமுகப்படுத்தாத காரணத்தினால், டாடி டாடி இந்த கிளத்தையே இங்க போட்டு வச்சிருக்கிற, வெளியில துரத்து, கிரேனட்டை எல்லாம் அசிங்கமாக்குது என்று சொல்லுகிற பொழுது இவர் அழுது கொண்டிருந்தார் என்று ஒரு கதை சொல்வார்கள். அந்த நிலையில் தான் இன்று தந்தையாக இருந்தாலும் சரி, பணம் இல்லையானால் அவர் கையிலே கொஞ்சம் வைத்திருக்க வேண்டும். பொதுவாகவே சொல்வார்கள், என்ன தந்தையா இருந்தாலும் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது, கொஞ்சம் ஒரு மூலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் ஒரு கதை சொல்வார்கள், ஒரு குடும்பத்திலே ஒரு வயசான ஆளு ஒதுக்கப்படுறார், உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டார். என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு பீரோல பூட்டி பூட்டி சாவியை இடுப்புல இடுப்புல சுடிக்கிறது. பீரோல பூட்டி பூட்டி சாவி இடுப்புல சொல்றத பார்த்த உடனே மருமக பார்த்தா, ஆஹா, கிழவன் ஏதோ வச்சிருக்கிறான் போல் தெரியுத, சாவியை கீழே விட மாட்டேங்கிறான், சாவியை விட மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் இடுப்புல சொருவி சொருவி வச்சுக்கிறான், ஏதோ இருக்குது போல் தெரியுதுன்னு மருமக விழுந்து விழுந்து அவனுக்கு கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். கவனிப்புனா கடுமையான கவனிப்பு. ஆனா அந்த கிழவன் மறந்து கூட சாவியை விடுறதில்லை, தூக்கத்திலையும் சாவியை கணம் பத்திரமா வச்சுக்கிட்டான். கடைசியில அவனுக்கு சாவுறது வரைக்கும் பாருங்களேன், அழகான உபசரிப்பு. வந்தவங்களெல்லாம் இந்த செய்தியை தெரிஞ்சிட்டு, ஆஹா, கிழவன் எது வச்சிருக்கிறான், நீ என்னத்தை உன் மகளை உன்னுடைய மனைவி வச்சு காப்பாது, மனைவி வச்சு சேவை செய்யறது, நான் என் மனைவிட்டு 6 மாசம் இருக்க வச்சு சேவை செய்ய வைப்பேன், அண்ணன் தம்பி கடையில போட்டி இல்லை, எங்க அத்தாவை நான் தான் கணிப்பேன், எங்க அத்தாவை நான் தான் கணிப்பேன், ஆளு காலு போட்டு. கடைசியில அந்த ஆளு ஒரு நாள் இறந்தாரு. முத வேலைய திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணும் கிடையாது, ஒரு பைசா கூட கிடையாது. அந்த மனிதர் புரிந்து கொண்டார், நம்மிடத்துல இல்ல, நம்மள நாய் மதிக்கிற மாதிரி மதிக்க மாட்டான், அதனால இருக்கிற மாதிரி பாசாங்க பண்ணு, கடைசி வரைக்கும் வெறும் சாவியை வச்சே நாடகம் ஆடிட்டு போயிடாரு சொல்லுவாங்க. ஆனா இது உலகத்துல உண்மையான ஒரு செய்தி. நம்மிடத்தில் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் தங்கையில தனக்கு என்று கொஞ்சத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பணம் இல்லையானால் ஒரு நாய் கூட மதிக்காது என்பதான் யதார்த்தமான செய்தி. பந்தம் சொந்தம் முக்கியமல்ல, பணம் முக்கியம் என்ற நிலையிலே உலகம் ஆகிவிட்டது. கணியத்திற்குரிய பெருமக்களை, அதனால்தான் தன்னுடைய தந்தையை அறிமுகப்படுத்தாத காரணத்தினால் இந்த வயசான மனிதனை இங்கு ஏன் போட்டு வைத்திருக்கிறாய், எச்சியை துப்புகிறான் என்று அவன் சொல்லுகிற பொழுது இவன் பூத்து பூத்து என்று அழுகிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஆகிவிட்டது. கணியத்திற்குரியவர்களே, உண்மை நிலை அப்படித்தான். தந்தைகளும் சாதாரணமாக அல்ல, தந்தைகளும் ரொம்ப சிறப்பான ஆள் சொல்ல முடியாது. 4 புள்ள இருக்குதுன்னு வைங்க, அதுல ஒரு புள்ள பணக்காரர் இருந்தா அங்கதான் சைட் அடிப்பாங்க, அவங்க சொல்றதான் நியாயம் என்று சொல்வார்கள். 4 பிள்ளையில ஒரு பிள்ளை பணக்காரா இருந்தா அவன் சொல்றதான் நியாயம், அவன் தான் குடும்பத்துக்கு தீர்ப்பு செய்யணும், எல்லாமே அவன் சொன்னதைத்தான் அவர்கள் கேட்பார்கள். பணக்காரர்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய பாக்குதான் பெற்றோர்களிடத்திலும் இருப்பதை யாரும் இருக்க முடியாது. இதை நான் சொல்வது யாரைக்கும் மனதைக்கு சங்கடத்தை உண்டாகக்கூடியதாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். யதார்த்தமாக உலகத்திலே இப்படித்தான் நாட்டு நடப்பு இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு மகன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மகனுக்கு மதிப்பு எது வரை தெரியுமா? கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் தான் மதிப்பு. மகனுக்கு மதிப்பு கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும்,
மக மக வேணும் மக வேணும்னு பல நாளா துவாச்சிவாங்க எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா அதுக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சி நிகழ்ச்சி என்ன அதை எல்லாருக்கும் விருந்து வைக்கிற நிகழ்ச்சி என்ன சுண்ணத்து பண்றத பெருசாக்கி ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் ரொம்ப மக மக மகன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சுன்னா ஒன்னா நம்பர் பகைவன் யாரு தெரியுமா மர்மக இரண்டாவது அவளுடைய புருஷன் மருமகளும் மருமகளுடைய புருஷனும் வேண்டாதவர்களாக மாறிவிடுகிறார் கல்யாணம் முடித்ததற்கு பிறகு கையாக ஆராதவனாக மகனும் மாறிவிடுகிறான் மருமகளும் மாறிவிடுகிறான் அதனத்தில் பெண் குழந்தை என்றால் பெண் குழந்தை பிறந்து தொலைச்சிருச்ச பெண் குழந்தை பிறந்து தொலைச்சிருத்த அந்த காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்வான் இதா புஷ்ரா அஹதுஹும் பில் உன்சா நல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா முகம் கருப்பாக ஆகிவிடுகிறது அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு என்று ஆனா இப்பவும் அப்படித்தான் கருப்பாக ஆயிடுது பெண் குழந்தை என்றால் கழித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் கல்யாணத்தை முடிச்சிட்டா அதற்கு பிறகு பிரியம் அப்படியே தலைகளமாகி மருமகன் வந்துட்டா வீட்டுல தடபுடலான விருந்து மருமகன் வந்துட்டான்னா வீட்டுல தடபுடலான விருந்து மருமகனுடைய மனைவி வந்துட்டாலும் தடபுடலான விருந்து மகளும் மருமகனும் வருகிற பொழுது வீட்டிலே கவனிப்பு தாங்க முடியாது எப்படி ஆகிவிட்டது சற்று நாம் சிந்தனை செய்து பார்த்தோமே ஆனால் எல்லாமே சுயநலமாக ஆகிவிட்ட ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது மகன் என்றால் கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும்தான் பிரியம் அதற்கு பிறகு இரண்டு பேரும் வெறுப்பாக மாறிவிடுகிறார்கள் மகள் என்றால் கல்யாணம் முடிக்கிறது வரைக்கும் வெறுப்பு ஆனால் கல்யாணம் முடித்த பிறகுதான் பிரியமாகி விடுகிறது மகளுக்கும் மருமகளுக்கும் வீட்டிலே இருக்கின்ற எதிர்பார்ப்பு அந்த வரவேற்பு அந்த சொந்த கவனிப்பு மகனும் மருமகளும் வந்தால் இருக்காது என்பது யதார்த்தமான ஒரு செய்தியாக இருப்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம் கணியத்திற்குரிய பெருமக்களே இந்த நேரத்தில் தான் உண்மையிலேயே பந்தத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது பந்தத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்றால் திருக்குர்ஆன் மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறது ஒரு அற்புதமான வசனம் திருக்குர்ஆன் அந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்தாலே போதும் அற்புதமான வசனம் அந்த வசனத்தை கல்யாணம் முடிக்கும் பொழுதே சொல்லி தருகிறார் கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் இமாம் குத்பா ஓதுவார் மூன்று திருவசனத்தையும் இரண்டு ஹதீஸ்களையும் சொல்வார் அதுல முதல்ல திருவசனமே இதுதான் யா யுஹன்னா சுத்தகூ ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக்க மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் என்று சொல்கிற ஒரு வசனம் அதுல கடைசி வசனம் முதல் அந்த வசனம் என்ன தெரியுமா மக்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அவன் தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான் நாலு ஒன்னாவது திருவசனம் வஜாலமின்ஹா ஸௌஜஹா அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து மனைவியையும் உண்டாக்கினான் வபஸ்ஸமின்ஹுமா ரிஜாலன் கசீரன் வனிசா அவர்களின் மூலமாக அதிகமான ஆண்களை உலகத்திலே பரத்தினான் அதிகமான பெண்களையும் பரத்தினான் வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி எந்த அல்லாஹ்வை பற்றி விசாரிக்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் வல்லரஹாம் சொந்த உறவுகளையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்றார் தக்வாவிலே தனக்கு அடுத்ததாக சொந்தத்தை அல்லாஹ் சொல்கிறார் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் முழுவதும் சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த ஒரு இடத்தில் மட்டும் அல்லாவையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் சொந்தத்தையும் இரத்தபாச உறவையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது அப்படியானால் இரத்தபாச உறவு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய தக்வாவிற்கு ஈக்குவல் ரேங்காக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறார் வேண்டுமானால் மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்கள் வத்தகுல்லா அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வல் அர்ஹாம் சொந்தத்தையும் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் அப்படி சொந்தத்திற்கு மிகப்பெரிய உரிமை இருக்கிறது அதனால் தானோ என்னவோ தனக்கு ரஹீம் என்று வச்சான் அந்த சொந்தத்திற்கு ரஹம் வைத்தான் அரபியில ரஹம் ரஹம் என்ற வார்த்தையை அங்கே சொல்லி வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரஹம் என்பது அரிசிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது ரஹம் என்பது அரிசை பிடித்து தொங்குகிறது தொங்கிக் கொண்டது சொல்கிறது மன் வசலனி வசலஹுல்லா வமன் கதஹனி கதஹுல்லா யார் என்னை சேர்ந்தானோ அவர்களை அல்லாஹ் சேருவான் யார் என்னை ஒதுக்கினானோ அவர்களை அல்லாஹ் ஒதுக்கிடுவான் என்னை சேர்ந்தவனை அல்லாஹ் சேருவான் என்னை ஒதுக்கியவனை அல்லாஹ் ஒதுக்குவான் என்று ரஹம் சொல்லுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸில் யாராவது ஒருவர் தன்னுடைய இரண பாக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும் தனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்றால் சொந்தத்தை சேர்ந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண பாக்கியமும் நிறைய வேண்டும் ஆயுளும் நிறைய இருக்க வேண்டும் ஆனால் சொந்தத்தை சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் என்ன சொந்தத்தை முறிச்சா வயது கட்ட சொந்தத்தை முறிச்சா வர வேண்டிய பாக்கியம் குறைஞ்சு போகும் சொந்தத்தை முறித்தால் தன்னுடைய ஆயுள் குறைந்துவிடும்
இன்னும் ரிஸ்க்கும் குறைந்து விடும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, மா மின் அமலின் ஹசனத்தின் அஸ்ரஉ ஸவாபன் மின் ஸலத்தில் ரஹம் வமா மின் அமலின் சையத்தின் அஸ்ரஉ உகுபத்தன் மின் அல் பகி. எல்லா குற்றங்களுக்கும் மறு உலகத்தில் தான் நீதி விசாரணை, தண்டனை என்பது மறுவசில் தான். ஆனால் உலகத்திலேயே ஒரு குற்றத்திற்கு தீர்ப்பு சொல்லப்படுகிறது, உலகத்திலேயே ஒரு குற்றத்திற்கு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அது என்ன தெரியுமா? உறவினரை சேர்ந்து வாழ்வது. உறவினரை சேர்ந்து வாழ்ந்தால் அவனுக்கு இரண பாக்கியம் கூட கிடைக்கும். உறவினரை முறித்து வாழ்ந்தால் அவன் வாழ்க்கையிலேயே ரிஸ்க்கு குறைந்து போய்விடும், வருமானங்கள் குறைந்து விடும், நஷ்டங்கள் தொழில் தொடங்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். மறு உலகத்தில் எல்லா விசாரணை செய்யப்படும், ஆனால் இந்த ஒரு செய்தி மட்டும் உலகத்திலேயே பனிஷ்மெண்ட். உடனேயே சொந்தக்காரர்களை சேர்ந்து வாழ்ந்தால் எரணமும் விசாலமாகும், ஆயுளும் விருத்தியாகும். சொந்தக்காரர்களை முறித்து வாழ்ந்தால் எரணமும் குறைந்து போகும், ஆயுளும் குறைந்துவிடும் என்ற அளவிற்கு மிக முக்கியத்துவத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா 47-23 வசனத்திலே சொல்கிற பொழுது, ஃபஹலா சீதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வத்தக்தவு அர்ஹாமக்கும். நீங்கள் பூமியிலே குழப்பத்தை விளைவித்து உங்களுடைய சொந்தக்காரர்களை முறித்து வாழ்வீர்களா? அப்படியானால் உலாய்கல்லதின லானஹுல்லா, அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். யார் உறவினர்களை முறித்து வாழ்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். ஷைத்தான் மட்டும்தான் லானத்துக்குரியவன் என்பதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். நம்ம ஆள்களையும் சில பேர் லானத்துக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் யார் என்பதை இனம் காட்டுகிற பொழுது, யார் உறவினர்களை பிரிந்து வாழுகிறார்களோ, மதிக்காமல் வாழுகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே நாம் சொந்தத்தை அது இறையச்சத்திற்கு அடுத்த நிலையில் உள்ளது என்ற நிலையிலே அதை முறிப்பதிலிருந்து நாம் பயந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உலகத்திலே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால், நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால், நம்முடைய உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு மிக முக்கியமான ஒன்று என்பதை சொந்தத்தை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான சொந்தத்தையும் மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆயிருந்தார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃபுகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். வஹி இறங்கி வந்திருக்கிறது, பெருமானார் கீழே வந்தார்கள். கதீஜா நாயகம் அவர்களை ஆறுதல் சொல்கிற பொழுது முதல் முதல் சொன்ன வார்த்தை, இன்னக லதஸிலுர் ரஹ்ம, சொந்தத்தையெல்லாம் நீங்கள் சேர்ந்து வாழுகிறீர்கள், சொந்தத்தையெல்லாம் சேர்ந்து வாழுகிறீர்கள் என்று கதீஜா நாயகம் சொன்னார்கள். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அற்புதமாக சொல்கிறார்கள், நான் கொடுத்த செல்வங்களில் பெருவாரியான செல்வத்தை தன்னுடைய உறவினர்களுடைய நல்வளர்ச்சிக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவிட்டார்கள் என்ற செய்தியை அங்கே அவர்கள் சூசகமாக அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தத்தை மிகவும் சேரக்கூடியவர்களாக ஆயிருந்தார்கள். ஒரு சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துருச்சு. மக்கா வாசிகள் மிக கடுமையாக தொல்லை கொடுக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு கடுமையான தொல்லை, தாங்க முடியாத தொல்லை. மரத்துல தீ, ஒரு ஆளை கொண்டு மரத்துல கட்டி வச்சு தீ வச்சிருவான், ஒரு ஆளை கொண்டு போய் மரத்தில் கட்டி வச்சு மரத்துக்கு தீ விட்டுருவான். அதே போன்று ஒரு பெண்ணை ஒட்டகத்தினுடைய ரெண்டு ஒட்டகத்தையும் ரெண்டு திசையிலே நிற்க வைத்து ஒரு பெண்ணுடைய காலை இந்த ஒட்டகத்திலையும் இன்னொரு காலை இந்த ஒட்டகத்திலையும் கட்டி வச்சு ரெண்டு ஒட்டகத்தையும் ரெண்டு திசையிலே விரட்டுவார்கள். இப்படியெல்லாம் கொடுமை செய்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்துக் கொள்ளாமல் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஷ்துத் வத்ரத காலா முதர் வஜ்அல்ஹா அலைஹிம் ஸினீன கஸ்னி யூசுப், யா அல்லாஹ் உன்னுடைய பிடியை இந்த முதல்கள் மீது கடுமையாக்கு. பெருமானார் சங்கடப்பட்டு செய்த துவா, உன்னுடைய பிடியை இந்த முதல்கள் குடும்பத்தார்கள் மீது கடுமையாக்கு. யூசுப் அலை இஸ்லாமுடைய காலத்திலே 7 வருஷம் பஞ்சமாக்கினாயே, அதுபோன்று இங்கு பஞ்சத்தை கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். துவா செய்வதற்கான காரணம், இந்த பின்னணி, அவர்கள் செய்த கொடுமை தாங்காத காரணத்தினால் பெருமா மனம் நொந்து செய்த பிரார்த்தனை. புகாரிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது, அல்லாஹும்ம ஷ்துத் வத்ரத காலா முதர், குரைஷ்கள் மீது உன்னுடைய பிடியை கடினமாக்கு, அவர்களுடைய வருடத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வருஷத்து பஞ்ச வருஷத்தை போன்றாக்கு என்பதால் துவா செய்தார்கள். துவா பலித்து விட்டது. அங்கே கடுமையான மழை இல்லாமல் மிகப்பெரிய வறட்சி, சாப்பாட்டிற்கு ஒன்றுமே கிடையாது, தானியங்கள் கிடையாது, காய்கறிகள் கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வரத்தும் இல்லை. ரொம்ப சங்கடப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் பிணத்தில் உள்ள தோலை அறுத்து அந்த தோல் ஒட்டி இருக்கக்கூடிய ஈரப்பசியை சாப்பிடுவார்கள், தோலை சாப்பிடுவார்கள். சாதாரணமாக கோழியில தோலை சாப்பிடுகிறார்கள் அல்லவா, இது மாதிரி ஆடு மாடுகள் உள்ள தோலை அறுத்து அதை சாப்பிடக்கூடிய அந்த அளவிற்கு பஞ்சம் தலைவருக்கு ஆடியது.
தலைவர் தாடிய பொழுது அபூ சுஃபியானும் சிலர்களும் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி வந்தாங்க. வந்து சொன்னார்கள், நஸ்அலுக யா முஹம்மத் பிஹக்கில்லாஹி வபிஹுர்மத்தி ரஹ்மி அன் தஸ்தஸ்தீலரா வதஆலஹும். வந்து சொல்லுகிறார்கள், அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிரிகளாக இருக்கிறார்கள், பஞ்சம் தலைவரித்தாடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, முகமதே நீங்க சொந்தக்காரங்களை ரொம்ப மதிப்பீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், உங்க சொந்தக்காரங்கள்னா ரொம்ப சங்கடப்படுறாங்க மழை இல்லாம, அதனால அந்த சொந்தத்தின் மூலமாக கேட்கிறோம் துஆ செய்யும் மழை பெய்யட்டும். எதிரிகள் தான் சங்கடம் ஆபத்து ஏற்பட்ட நேரத்தில் வேறு வழி இல்லாமல் பெருமானார் இடத்துல சரண்டு அடைகிறார்கள். அதே நபிகள் நாயகம் சொந்தம் சொன்ன உடனேயே தான் கோபத்தில் திட்டதையெல்லாம் மறந்துட்டு உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்குறார்கள், மழை கொட்டு கொட்டு என்று கொட்டி விட்டது என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். சொந்தம் என்று சொன்ன உடனே கோபத்தை எல்லாம் பெருமானார் வந்த ஆளு சரியான ஆளு, பெருமானார் எதை சொன்னால் அவர்கள் மனம் இறங்குவார்கள் என்பதை புரிந்து கொண்டு அழகா சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய ஹக்கை கொண்டும் கேட்கிறோம், சொந்தத்தினுடைய கண்ணியத்தை கொண்டு கேட்கிறோம், எங்களுக்கான மழை தேடி துஆ செய்யுங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். 44:10 வசனத்தில் இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்றைய நாளத்திலே ஒரு புகை மாறி மக்களுக்கு காட்சியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பசி கடுமையாக போனதுனால எங்கு பார்த்தாலும் புகை மாறி ஒன்றுமே அவர்களுடைய பார்வையெல்லாம் மங்கி போய்விட்டது. கடுமையான பசியின் காரணமாக பல நாட்கள் பட்டினியாக கடந்த காரணத்திலெல்லாம் கண்ணை பார்த்தா எங்கு பார்த்தாலும் புகை இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து விட்டது. இது ஒரு கடுமையான வேதனை என்பதாக அந்த நிலைமை வந்துவிட்டது என்று அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை சொல்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அபூ சுஃபியான் வந்து கேட்டார். சொந்தம் என்றவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிவிட்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி இரத்தபாச உறவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பார்கள். அதே போன்று திருமண உறவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருமண பந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தது நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட செய்திதான். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வஃபாத் ஆகி பல வருடங்களாகிவிட்டது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவியரை மணந்திருக்கிறார்கள். மதீனாவிலே சிறப்பாக வாழ்கிற பொழுது தன்னுடைய வீட்டிலே ஒரு ஆடு அறுத்தால் போதும், உடனே ஆயிஷா இந்த ஹதீஜாவுடைய தோழிக்கு கொஞ்சம் கொடுத்து விடேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஹதீஜாவுடைய தோழிக்கு கொஞ்சம் கொடுத்து விடேன் என்று சொல்வார்கள். இப்படி அடிக்கடி சொல்ற பொழுது ஆயிஷா நத்திற்கே வெறுப்பேற்றின மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சொல்லுவாங்க, என்னமா உலகத்தில் வேற பொம்பளையே இல்லாத மாதிரி தான், எப்ப பார்த்தாலும் ஹதீஜா, எப்ப பார்த்தாலும் ஹதீஜா, ஒரு ஆடு அறுத்தரக்கூடாது, உடனே ஹதீஜா தோழியை கொடுத்து விடு, அவங்க தான் போய் சேர்ந்துட்டாங்களே என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கலங்கிவிட்டு, ஹதீஜா அல்லாஹு தஆலா அந்த சீமாட்டியின் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறான், அந்த அம்மா தன்னுடைய செல்வம் அனைத்தையும் என் கையிலே தந்துவிட்டு ஏன் செலவு செய்கிறீர்கள், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இல்லையே என்று கூட ஒரு நாள் கூட கேட்டதில்லை, அப்படிப்பட்ட செல்வ சீமாட்டி அவளை நான் எப்படி மறப்பேன், என்னால் முடியவில்லையா ஆயிஷா என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாற்றை பார்க்கிற பொழுது அந்த சொந்தத்தை, திருமண பந்தத்தினுடைய சொந்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயத்தில் ஹாலா பின் துஹைலித் என்ற பெண் வருகிறாள். ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரி ஹாலா பின் துஹைலித், ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரி வருகிறாள், அதாவது மச்சின் சீன்வன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சின் சீன்வன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அவசரமாக எழுந்திருத்து, அல்லாஹும்மா ஹாலா பின் துஹைல், அல்லாஹும்மா ஹாலா பின் துஹைல், யா அல்லாஹ் ஹாலித் வந்திருக்கா, யா அல்லாஹ் ஹாலா வந்திருக்கா என்று அல்லாஹ்விடத்தில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு ரொம்பவும் சந்தோஷத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து வரவேற்றார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம். எனவே மனைவியினுடைய சொந்தத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சொன்ன ஒரு செய்தி மிக அற்புதமான செய்தி. ஒரு மனிதன் ஒரு இடத்துல பெண் எடுத்து விட்டால் அந்த குடும்பம் முறாமே உறவாயிரு, நாம் அதை அறிவோம். ஒரு பெண் எடுத்தா அந்த குடும்பம் முறா உறவாயிரு. ஒரு ஊர்ல பெண் எடுத்துட்டா அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க ஊர் மருமக பிள்ளை. ஒரு ஊர்ல போய் பெண் எடுத்துட்டா அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்க ஊர் மரும பிள்ளை. ஆக ஊரே சொந்தமாயிரு என்பதை பார்க்கிறோம் அல்லவா. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், இன்னக்கும் சதஃப்தஹூன அர்தன், முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, அபூதர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், இன்னக்கும் சத்தஃப்தஹூன அர்தன் யுஸ்கரு ஃபீஹல் கிராத், நீங்க ஒரு ஊரை ஜெயிப்பீர்கள், வெற்றி கொள்வீர்கள், அந்த ஊரில் உள்ள நாணயத்துக்கு பேர் கீராத், அந்த ஊரினுடைய நாணயத்துக்கு பேர் கீராத்,
அப்படிப்பட்ட ஊரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். ஒரு ஊரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு, டாலர் என்று இருக்குது, அது மாதிரி நம்ம ரூபியா என்று வைத்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் இருக்கிற மாதிரி அந்த ஊர்ல நாணயத்தை கீராத்னு சொல்லுவாங்க. எந்த ஊர்னு சொல்லல, அந்த ஊரை நீங்க வெற்றி கொள்வீர்கள். அப்படி வெற்றி கொண்டா அந்த ஊர்க்காரங்களுக்கு நல்லது செய்யுங்கள். ஏன் தெரியுமா, அந்த ஊரு என்னுடைய பிறப்பு சொந்தம் உள்ள ஊரு, என்னுடைய திருமண சொந்தம் உள்ள ஊரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆம், எகிப்து பற்றித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி முன்பே சொல்கிறார். எகிப்து நாட்டில் தான் கீராத் என்ற நாணயத்துக்கு பேராக இருந்தது அந்த காலத்தில். எனவே எகிப்தை பற்றி பெருமானார் சொல்கிறார்கள், எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். மிஸ்ர், எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அப்படி வெற்றி கொண்டா அந்த ஊர்க்காரர்களிடத்துல நல்லதா நடந்துக்காங்க. ஊர்க்காரங்கள் ஊராத்திலே நீங்க நல்லா நடந்துக்காங்க, நீங்க எல்லாரும் நல்லா நடந்துக்காங்க. ஏன்னா எனக்கு அவங்க பிறப்பு சொந்தமும் இருக்கிறது, அவர்கள் எனக்கு திருமண சொந்தமும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆமாம், அவர்களுடைய தாயார் ஹாஜரா, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துணைவி ஹாஜரா அம்மா அவர்கள் எகிப்து தேசத்தை சார்ந்தவர்கள். தன்னுடைய பாட்டி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் எகிப்து தேசத்தை சார்ந்தவர்கள். எனவே எகிப்து என்பது என்னுடைய பிறப்பு சொந்தமான ஊர். அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகள் ஒருவர் மாரியத்துல் கிபுத்தியா, அதாவது அடிமையாக இருந்து பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்தார்கள். மாரியத்துல் கிபுத்தியா என்பவர்கள், அவர்கள் எகிப்தியை சார்ந்தவர்கள். இப்ராஹிம் என்ற குழந்தையை அவர்கள் பெற்றுக் கொடுத்தார்கள், குழந்தை இறந்தது என்பதை நாம் காணுகிறோம். எனவே எனக்கு அந்த ஊர் இருக்குதே, திருமண உறவும் சம்பந்தப்பட்ட ஊர், அந்த ஊர் எனக்கு பிறப்பூரிலும் சம்பந்தப்பட்ட ஊர். எனவே கண்ணியப்படுத்துங்கள். இங்கே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊர்க்காரங்க யார் வந்தாலும் கண்ணியப்படுத்துங்க. அப்ப சொந்தக்காரர்கள் அந்த ஊர்ல இருந்ததுனால அந்த ஊர்க்காரங்க யார் வந்தாலும் கண்ணியப்படுத்துங்க. நான் கண்ணியப்படுத்துறேன்னு சொல்லல, நீங்க எல்லாம் சேர்ந்து கண்ணியப்படுத்துங்க. சஹாபாக்களையே இங்க கண்ணியப்படுத்த சொல்றாங்க, எவ்வளவு பெருந்தன்மை என்பதை பாருங்கள். அந்த ஊர்க்காரர்கள், இவர்களுடைய சொந்தக்காரங்கள் வந்தால் கண்ணியப்படுத்துங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. அந்த ஊரே எனக்கு சொந்தம், தேசமே எனக்கு சொந்தம். எனவே தேசக்காரர்கள் யார் வந்தாலும் நீங்க எல்லாரும் கண்ணியப்படுத்துங்கள் என்று சாரவில்லை. நீங்கள் எல்லாம் நான் எல்லாம் ஒண்ணுதானே, எனவே நான் கண்ணியப்படுத்துவதை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் என்றால் அந்த ஊர் மாப்பிள்ளை என்று சொல்லுகிற அந்த பந்தம் இருக்கிறதே, கண்ணியப்படுத்த வேண்டியதும் அது மதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பந்தத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் கண்ணியப்படுத்த வேண்டும். சம்பந்தப்பட்டவராக இருந்தால் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை அருமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு உறவையுமே ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இன்னலி கராபத்தன், எனக்கு சொந்தம் இருக்கிறார்கள், அசிலுகும், நான் அவங்களை சேர்ந்து வாழ்றேன், ஆனா வயக்தாவுனி, அவங்க என்னை முறிக்கிறார். நான் வலிய குட்டி போய் சேர்ந்தாலும் கூட அவர்கள் என்னை முறித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு நான் நல்லது செய்யறேன், எனக்கு அவர்கள் தீமை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் அறிவார்ந்த முறையில் நடக்கிறேன், அலைய, அவர்கள் என்னை முட்டாளாக ஆக்கிட்டே போறாங்க, என்ன செய்வது என்று வந்து கேட்கிறார். நான் போறேன், வலிய போறேன், அவங்க என்னை வெட்டுகிறார்கள். நான் நெருங்கி போறேன், என்னுடைய உறவை அவர்கள் துண்டிக்கிறார்கள். நான் நல்லது செய்கிறேன், அதற்கு அவர்கள் இடைஞ்சல் செய்கிறார்கள். நான் அவரிடத்தில் அறிவார்ந்த முறையில் நடக்கிறேன், அவர்கள் என்னை முட்டாள்தனமாக என்னை அவர்கள் நடக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைன் குன்தமா குல்த, நீ சொன்னது உண்மையாக இருந்தால், அன்னமா துசஃபிஹுல் மல்ல, நீ சுடு சாம்பலை உண்ண கொடுக்கிறாய் போல் தெரிகிறது என்றார். சுடு சாம்பலை உண்ண கொடுக்கிறாய் போல் தெரிகிறது. அவர்களுக்கு எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது மாதிரி நினைக்கிறேன். நீ அதற்காக வேண்டி மாறிறாத. நீ இவ்வாறு நடக்கும் காலமெல்லாம் அல்லாவிடமிருந்து உனக்கு உதவியாளர் ஒருவருக்கு பக்கபலமாக இருப்பார். அவர்கள் முறிக்க முறிக்க நீ சேர்வாயானால், அவர்கள் தீங்கு செய்ய செய்ய அவர்களுக்கு நீ உபகாரம் செய்வாரேயானால், அவர்கள் உன்னை முட்டாளாக ஆக்காக்க நீ அவர்களிடத்தில் அறிவார்ந்த முறையில் நடப்பாயானால், அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவியாளர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு,
யார் அல்லாஹ்வும் மறுமனாளை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தினரை கௌரவிக்கட்டும். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யஸில் ரஹிமஹு ரஹ்மஹு. யார் அல்லாஹ்வுக்கும் மறுமனாளை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் சொந்தக்காரர்களை சேர்ந்து வாழட்டும். மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமனாளை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டால், ஃபல் யகுல் கைரன் அவுல் இஸ்மித், ஒன்று பேசினால் நல்லதை பேசு, இல்லதை மௌனமாக இரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தகவல் அளித்திருந்தாலும் ஒன்றோடு நிறுத்துவதில்லை, அது சம்பந்தப்பட்ட ஒன்று ரெண்டையும் சேர்த்து சொல்வதுதான் பழக்கம். மூன்று நான்கு காரியங்களை சொல்வது பழக்கம். அந்த முறையிலே இங்கு மூன்று காரியங்களை சொல்கிறார்கள். அல்லாஹ் ரசூலை கொண்டு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், அல்லாஹை கொண்டும் மறுமநாளை கொண்டு ஈமான் கொண்டு இருக்குமையானால், விருந்தாளிகளை கௌரவப்படுத்துங்கள். அல்லாஹை கொண்டும் மறுமநாளை கொண்டு ஈமான் இருக்குமானால், உறவினர்களை சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹை கொண்டும் மறுமநாளை கொண்டு ஈமான் இருக்குமானால், பேசினா நல்லதை பேசு, எழுது வாய் பொத்தி பேசாமே, வாய் திறந்துட்டா நல்ல வார்த்தையை பேசு, இல்லாவிட்டால் மௌனமாக இருந்துவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரியவர்களே, ஒன்றை இங்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சொந்தக்காரர்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது அதற்கு இரண்டு மடங்கு நன்மை கிடைக்கிறது. அடுத்தவர்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது ஒரு மடங்கு நன்மைதான் கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்திலே நமக்கு விளக்குகிறார்கள். சாதாரணமாக நாம் உறவினர் கொடுப்பதற்கு சங்கடப்படுவோம். ஏன் சங்கடப்படுறான்னா, சின்ன வயசுல ஏதாவது அநியாயம் பண்ணிருப்பான், அதுதான் அதை காரணமா வச்சுக்கிட்டு, என்ன இந்த ஊர்ல இருந்து துரத்தான், அதனை நான் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லி நாம் சுற்றி வாழுகிற இடத்திற்கெல்லாம் நல்ல முறையில் செலவு செய்வோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சொந்தத்திற்கு கொடுத்தால் ரெண்டு நன்மை, ரெண்டு நன்மை என்றால் டபுள் நன்மை. கொஞ்சம் வியாபாரிகள் எல்லாம் சிந்தித்து பாருங்க, ஒரு அஞ்சு பைசா கூட கிடைக்கிதுன்னா அவனை முந்திக்கிட்டு நம்ம வியாபாரம் பார்த்துறோம். அந்த வியாபாரத்தில் அந்த கான்ட்ராக்ட்ல நமக்கு ஒரு அஞ்சு பைசா கூட கிடைக்கும், அப்படின்னா அடுத்தவனை ஏமாத்திட்டு எப்படியாவது நம்ம வியாபாரத்தை பிடிச்சிடறோம். ஏன்னா அஞ்சு பைசா கூட கிடைக்கும், அஞ்சு பைசா கூட கிடைக்காத பிடிக்கிறேன்னா ஒன்னுக்கு ரெண்டு மடங்கு கிடைக்கும் போது அதை பிடிக்கிறது தானே அறிவுடமை. டபுள் மடங்கு, இதுக்கு ஆயிரம் என்றால் அதுக்கு ரெண்டாயிரம், இதுக்கு எழுநூறு என்றால் அதுக்கு 1400. சொந்தத்திற்கு ரெண்டு மடங்கு கிடைக்கிற பொழுது நிச்சயமாக சொந்தத்திற்கு கொடுப்பதற்கு தான் முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக சொல்றார்கள். துர்முதியில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸதகத்து அலல் மிஸ்கீனி ஸதகா, மிஸ்கீனுக்கு தர்மம் கொடுப்பது ஒரு தர்மம். வலாதிர் ரஹ்மி சிந்தானி, உறவினருக்கு கொடுப்பதற்கு ரெண்டு மடங்கு நன்மை. சதகத்துன் வசிலத்துன், உறவினரை சேர்ந்து வாழ்ந்த ஒரு நன்மை, தர்மம் ஒரு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பெண்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தனியாக ஒரு நாள் வந்து பயான் செய்யுங்கள். ஆண்களோடு நீங்கள் சொல்கிற பொழுது அது எல்லாத்துக்கும் பொதுவான செய்தியைத்தான் சொல்கிறீர்கள், எங்களுக்கு தனியா சொன்னா பெண்களுக்குன்னு சில செய்திகளை சொல்லலாம் அல்லவா, எனவே எங்களுக்கு தனியா சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதம் அளித்து பிலால் ரலியல்லாஹு அவர்களை துணையாக அழைத்துக் கொண்டு பெண்களுக்கு என்று தனியான பயானை வைத்து அவர்களுக்கு பேசினார்கள், பல செய்திகளை பேசினார்கள். பேசும்பொழுது சொன்னார்கள், உங்களை அதிகமாக நான் நரகத்தில் காணுகிறேன், எனவே தர்மத்தை கொண்டு நரகத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். இத்தக்குன் நார வரவு சிக்கி தாமரத்தின், ஒரு பேரை தமிழத்தையாவது கொடுத்து நரகத்திலிருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், உங்களை நான் அதிகமாக நரகத்தில் காணுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஒரு நீண்ட பிரசங்கத்தை சொல்லியார்கள். சொல்லி முடித்து விட்டு அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். போனதற்கு பின்னால் ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ஜைனப் ரலியல்லாஹு, அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை பிலால் பிலால் பிலாலை அவர்கள் கூப்பிட்டார்கள். பிலால் இல்லா கூப்பிட்டு, நீங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்டுவாங்க, ஆனா யாரு கேட்டான் மட்டும் சொல்லக்கூடாது, ஒரு விளக்கம் கேட்டுவாங்க, யாரு கேட்டான் மட்டும் சொல்லக்கூடாது. சம்மதமா? சரி, நான் கேட்கிறேன். என்ன கேள்வி? ஒருவர் தன்னுடைய தர்மத்தை, தன்னுடைய தர்மத்தை உறவினர்களுக்கு கொடுத்தா நன்மை கிடைக்குமா? உறவினர் என்றால் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பல குழந்தைகள் இருக்குது. அப்துல்லாஹி பின் மசூத் ரலியல்லாஹுவை கல்யாணம் முடிப்பதற்கு முன்னாலே பல குழந்தைகள் இருக்குது. இப்ப சொல்றாங்க, எங்கிட்ட பணம் இருக்குது, அதை அப்துல்லாஹி பின் மசூதினுடைய சம்பந்தம் இல்லாத பிள்ளைகளுக்கு, அதாவது தூரத்து உறவினர்களுக்கு கொடுத்தால் நன்மை கிடைக்குமா என்ற செய்தி நீங்க போய் கேட்டுவாங்க, ஆனா யாருன்னு சொல்லாதீங்க. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு சென்றார்கள். இந்த கேள்வியை கேட்பதற்காக சென்றார்கள். அங்கூர் அன்சாரி அம்மா ஒருத்தவங்க நின்றுகிட்டு, அவங்க பிலாலே பிலாலே எனக்காக இந்த செய்தியை கேட்டுவாங்களே என்று அவங்களும் சொல்றார்கள். அவர்களும் இதே செய்தியைத்தான் சொல்றார்கள், அதாவது உறவினர்களுக்கு தர்மம் கொடுத்தால் செல்லுமா என்று கேட்டுவாங்க.
ரெண்டுவரும் உள்ளே ரெண்டுவரையும் கேட்டுக்கொண்டு பிலால் இல்லத்தின உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று யா ரசூலல்லாஹ், ரெண்டு பொம்பளைங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. யார் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் அது என்று கேட்டார். வேற வழியே இல்லை, சொல்லித்தாகணும். பெருமானார் சொல்லிட்டாங்க, ஆனா நான் அம்மா சொல்லி விட்டுருக்காங்க, யாரை என் பேரை சொல்லாதீங்க. ஜைனபும் இன்னொரு பொண்ணும் என்று சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடல, அய்யுசயானிபி, ஜைனபுன்னு சொன்னா போதுமா, எந்த ஜைனபும் தெளிவா சொல்லுங்க என்று கேட்டார். ஜைனபுனா பல ஜைனபு இருக்குதே, அய்யுசயானிபி, எந்த ஜைனபும், வேற வழி இல்லாமல் சொல்லிட்டாங்க. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹுனுடைய மனைவி தான் ஜைனபும் இன்னொரு அன்சாரி பெண்ணும் கேட்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லஹா அஜ்ரானி அஜ்ருல் கராபத்தி வ அஜ்ரு சதகத்தி, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆம், தர்மம் கொடுக்க சொல்லுங்கள், ரெண்டு நன்மை கிடைக்கும், டபுள் நன்மை கிடைக்கும். ஒன்று சொந்தத்தை கவனித்தது ஒரு நன்மை, தர்மம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸும் இன்னும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற அந்த வசனத்தை அருளினான். நாம் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நன்மையை நீங்கள் அடைய முடியும் என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளினான். நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு வசனத்தை அருளினான். சாதாரணமாக நம்முடைய பழக்கம் என்ன தெரியுமா, கைலி வாங்குவோம், ஏழைகளுக்கு கொடுப்பதற்கான கைலி வாங்குவோம். நாம உடுத்துற கைலி 100 இருக்கும் அல்லது 80 இருக்கும், ஆனா கடையில போய் வாங்கும் பொழுது ஏதாவது தள்ளுபடி சரக்கு கிடக்குதா, ஏதாவது ஓல்டு மாடல் கிடக்குதா, ஓல்டு ஸ்டாக் இருக்குதா என்று சொல்லி நாம் 500 ரூபாய்க்கு 2 கைலி தான் வாங்க முடியும், இதுல 5 கைலி வாங்கலாமே என்று 5 கைலி வாங்கணும். ஆக நாம் அதை உடுத்துவோமா, உடுத்த மாட்டோம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றானா, முதல்ல நீ எதை பயன்படுத்துறாயோ, உனக்கு எது பிரியமா இருக்கோ அதை கொடுக்காத வரை இந்த தர்மத்தை அடைய முடியாது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, இந்த 5 ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டு, 2 ரூபா தான் கிடையாது இப்போ, 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, இதுல கிழிஞ்ச நோட்டுலாம் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க, வருஷம் பூரா போட்டு வச்சிருப்பாங்க, ரமலான்ல வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி. நம்ம வாங்குவோமா அந்த அழுக்கான நோட்டை, வாங்க மாட்டோம். ஆனா எப்படியோ நம்மகிட்ட வந்துருச்சுன்னா முசாபிர் கொடுக்கறதுக்குன்னே அதை தயாரித்து வச்சுக்கிறது, முசாபிர் கொடுப்பதற்காக வேண்டி இப்படி தயாரித்து வைப்பதை அல்லாஹ் விரும்புறதில்லை. அல்லாஹ் என்ன சொல்றானா, நீ எதை உடுத்துறியோ அதை கொடு, உன்னுடைய மனைவிக்கு எந்த சிலையை வாங்கி கொடுப்போ அந்த சிலையை கொடு, அல்லது பணத்தை கொடுத்துறவங்க வேண்டாம் வாங்கிட்டு போறாங்க பிரச்சனை இல்லை, சாமான் வாங்கி கொடுக்கறது முடிவு பண்ணிட்டேனா, நீ உன்னுடைய தரத்துக்கு தக்கன உள்ள பொருளை கொடு. லன் தனல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், அந்த ஜுசுனுடைய ஆரம்பத்தில் இருக்குது, வேணுமானால் அதனுடைய விரிவுரை நீங்கள் புரட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். லந்தனால் என்ற 4வது ஜுசுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த வசனம் சஹாபாக்கிடத்தில் சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட உடனேயே அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றார்கள். யா ரசூலல்லாஹ், ரொம்ப பிரியமானது அல்லாஹ் கொடுக்க சொல்லிட்டான், எனக்கு ரொம்ப பிரியமானது இந்த பைருஹா தோப்பு, பைருஹா தோப்பு எனக்கு ரொம்ப பிரியமானது. ஏன் பிரியமானதுன்னா, அங்கு எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், அங்கு எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பார்கள், அங்கு எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரை குடிப்பார். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கு, மதினா பள்ளிவாசலுக்கு போகும்பொழுது கூட அங்கே நண்பர்கள் கேட்பார்கள், இந்த பைருஹா தோப்பு எங்கிருந்துச்சாமே, அது எங்க எந்த இடத்துல இருந்துச்சு, எந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. அது பள்ளிவாசலுக்கு உள்ள அந்த கட்டடம் வந்துருச்சு, கட்டடம் அந்த தோப்புக்குள்ளே எல்லாம் கட்டடம் வந்துருச்சு, அதனால அங்க ஒரு முசல்லா கிடக்கும், அந்த கார்பெட்டை நீக்கி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டு போட்டிருப்பாங்க என்ற இந்த மலிக் அப்துல் மஜீத், அப்துல் மஜீத் வாசல் பக்கத்தில் இருக்குது என்பதாக சொல்றது பழக்கம். அந்த பைர்வா அற்புதமான அந்த தோப்பு, தனக்கு பிரியமானது கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொன்ன உடனே தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோப்பை நான் அல்லாஹ்வுடைய பதில கொடுக்கறேங்கிறார் ஹஜ்ரத் அபு தல்ஹா. எவ்வளவு அற்புதமான மனப்பான்மை என்பது பாருங்கள். நான் கொடுக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வே உடனே என்ன சொன்னார், மூணு தடவை சொல்றார்கள், ஆஹா ஆஹா ஒரு அற்புதமான சொத்து அல்லவா, ஆஹா ஆஹா அற்புதமான சொத்து அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோப்புனா ரொம்ப பிரியம், ஏன்னா பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுன்னா போய் அந்த பள்ளிவா அந்த தோப்புல உள்ள நிழல்ல போய் கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க, ரொம்ப களைப்பாக இருந்தால் அங்க போய் தண்ணீரை குடிப்பாங்க. அடிக்கடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வெடுப்பதற்கு அந்த தோப்பத்தை தேர்ந்தெடுப்பாங்க, ரொம்ப பக்கத்திலையும் இருந்தது, அதனால் சொன்னார்கள் ரொம்ப அற்புதமான தோப்பாச்சே என்று சொல்லிவிட்டு இங்கே நாம் கவனிக்க வந்தது அதைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னி யாரான் தஜாலா ஃபில் அக்ரபீன், நீ என் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துரு, யாருக்கும் கொடுத்துடாத,
இதை சொந்தக்காரங்களை கொடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல தோப்பு, நல்ல லாகமான தோப்பு, நீ ஏழைக்கு கொடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடு என்பதாக சொன்னார்கள். உடனே அவர்கள் அதே மாதிரியே தன்னுடைய சிறிய தகப்பனாருடைய பிள்ளைகள் தம்பிமார்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்ற ஹதீஸை புகாரி ஷெரீஃபிலையும் முஸ்லிம் ஷெரீஃபிலையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறு நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறதை விட நம்முடைய உறவினர் கொடுப்பதற்கு இரண்டு மடங்கு நன்மை இருக்கிறதை நமக்கு ஹதீஸ் ஷெரீஃபுகள் சுட்டிக்காட்டுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியாரில் மைமுனா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய அடிமையை உரிமையிட்டு விட்டார்கள். அடிமை ஒன்று இருந்தது, அதை உரிமையிட்டாங்க. ஆனால் அடிமையை உரிமையிடுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தகவல் தரல. பெருமானாருக்கு தெரியாமலேயே அடிமை அவர்கள் உரிமையிட்டு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. எட்டு நாளைக்கு ஒரு காலத்தம் வருவாங்கன்னா அவங்க அந்த நாட்டில் முறை வந்துச்சு. அந்த முறை வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மைமுனா ரலியல்லாஹு மனைவி கேட்டாங்க, அஷார்த்தை யார சொல்லல்லா இன்னி ஆழ்த்தக்கு வலிதத்தி, யார சொல்லல்லா நான் அந்த அடிமையை உரிமையிட்டுட்டேன், அந்த பொம்பளைய வேலைக்கு வச்சிருந்தன அடிமையா வச்சிருந்தன உரிமையிட்டேன் என்பதாக சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவ ஃபால்ட், அப்படி செஞ்சிட்டியாமா, உரிமை இட்டுட்டியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஆமா உரிமை இட்டுட்டேன். ஏன் யார சொல்லல்லா அமா இன்னக்க லவ் ஆதைதஹ அஹ்வாலக கான அஅலம் நீ அஜ்ரிக்க, அதை நீ உன்னுடைய மாமாமார்களுக்கு கொடுத்திருந்தா அதிகமான கூலி கிடைத்திருக்குமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முத்தஃபக்கன் அலியான ஹதீஸ் ஹஜ்ரத் உம்முல் முஃமினீன் மைமுனா ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார். என்ன சொல்றாங்க, மாமாமார் கொடுத்திருக்கலாமே, அடிமையை உரிமையிடுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் வலியுறுத்துவார்கள். அடிமை என்பதே உலகத்தில் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்கான பாடுபடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஓரளவு இந்த அடிமை என்ற இல்லை இல்லாமல் ஆகிவிட்டது. கொத்தடிமைகளாக இருந்த அத்தனை பேர்களையும் விடுதலையாக்குற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க. ஆக அடிமையை விடுதலை அடைவதில் பெருமானார் அக்கறையாக இருப்பார்கள். ஆனால் இங்க என்ன சொல்கிறார்கள், அப்படி நீ விடுதலை அளிக்கணும்னு நினைப்பிருந்தா உன்னுடைய மாமாமாருக்கு கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு கொடுத்திருக்கலாமே. அப்ப அடிமையை உரிமையிடுவதை விடவும் சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு அதிக நன்மை, உரிமை இடுவதை விடவும் சொந்தக்காரர்கள் கொடுப்பதற்கு அதிக நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுவதை நாம் காணுகிறோம். எனவே அன்பான பெருமக்களே, நாம் உறவினர்களை சேர்ந்து வாழ்வதும் உறவினர்களுடைய அன்பை பெறுவதிலையும் உறவினர்களுக்கு தர்மம் செய்வதிலையும் உறவினர்களை மதிப்பதிலையும் நாம் மிகப்பெரிய முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சொந்தத்தையும் பந்தத்தையும் நாம் சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் அன்பான பெருமக்களே, நாம் ஒரு ஊருக்கு போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஊருக்கு போனா முதல்ல நம்ம சொந்தக்காரங்க யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் வம்பா போய் அவர்களை விசாரித்து, ஒன்னு காசும் கொடுக்க வேண்டாம் பணமும் கொடுக்க வேண்டாம், காசும் கொடுக்க வேண்டாம் பணமும் கொடுக்க வேண்டாம், போய் விசாரித்து விட்டு வந்தாலேயே அவர்களுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட், டானிக் குடித்த மாதிரி இருக்கும். ஒரு அம்மா வயசான அம்மா இருக்கு, அவன் மகன் போய் விசாரிச்சுட்டு வந்தானா என் பிள்ளை எங்கிட்ட வந்துருச்சுன்ற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க, அடுத்த தடவை வர்றது வரைக்கும் அவர்களுக்கு நல்ல தெம்பை கொடுக்கக்கூடியதாகிவிடும். எனவே நாம் ஊருக்கு போனோமே ஆனால் முதல்ல சொந்த பந்தம் யார் இருக்கிறார் என்று பார்த்து அவர்களை நாம் விசாரிக்க வேண்டும். ஏதாவது தர்மம் கொடுக்க வேண்டும் என்று இருக்குமானால் அதை நாம் சொந்த பந்துகளுக்கு கொடுப்பதற்கு தான் முதலீடு கொடுக்க வேண்டும். சொந்த பந்து கொடுக்கணும் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி இங்கே இருப்பவர்கள் கொடுக்க கூடாது என்பதல்ல, சில சமயத்தில் அப்படி ஆயிரும். ஒரு சமயத்தில் நான் ஒரு பயானை செய்து என் சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் கொடுங்கள், உள்ளூருக்கு கொடுக்காதீர்கள் என்று சொன்னேன். அங்கு உள்ளூரில் உள்ள சில ஏழைகள் என்னிடத்தில் சண்டைக்கு வந்துட்டாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டா எங்களை ஒதுக்கிடுவாங்களே என்பதாக. உள்ளூர் உள்ளவங்க தரமாட்டாங்க, நீங்க எல்லாம் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க சொல்றீங்க அவங்க ஊருக்குள்ள கொண்டு போக சொல்றீங்க என்பதாக சண்டைக்கு வந்து விட்டார்கள். அதன் பிறகு அப்படி பயான் செய்யும் போதெல்லாம் இப்படி சொல்வது வழக்கம், நீங்கள் சொந்தத்துக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால இங்க கொடுக்க கூடாது என்பதல்ல, சொந்தத்துக்கு பெருவாரியான அன்பளிப்புகளை வைத்துக் கொள்ளுங்கள், வர்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டாம், வர்றவங்களுக்கு நீங்கள் பத்து ரூபாய் கொடுக்கறத அஞ்சு ரூபாயாவது கொடுங்கள், அஞ்சு ரூபாய் கொடுக்கறத ஒரு ரூபாயா கொடுங்கள், இங்கே உள்ளவர்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டாம். எப்பொழுதுமே நாம் பிறருக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது, நான் என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் அந்த பேச்சை நாம் நல்ல பணக்காரங்களா இருந்துட்டு இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லணும்? அதனால இல்லைன்னு சொல்லாம வந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு. அதைத்தான் பெருமான சொல்லுகிறார்கள், வலவும் சிக்கி தம்ரத்தின், ஒன்றும் கிடைக்கவில்லையா பேரை தமிழத்தின் ஒரு கீட்டையாவது கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஒரு அஞ்சு ரூபா கொடுக்கிற இடத்துல ஒரு ரூபாய் நினைத்த அவங்க மேலுகளை பாக்குறாங்கடா, இவ்வளவுதான்ப்பா நீ எடுத்துக்கோ, நீ வேற ஆள்கிட்ட கேட்டுப்பார்,
வேறாள்கிட்ட கேட்டுக்கொள் என்று சொல்ல வேண்டும். ஆக நாம் கொடுப்பதை இல்லை என்று மட்டும் நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இல்லை இல்லை நாம் சொன்னோம்னு சொன்னா ஒரு கால அந்த வாக்கு பழிச்சாலும் பறிச்சு விடக்கூடும். இல்லை இல்லை என்று நாம் சொல்வது அது சரியான முகாந்திரம் அல்ல. எனவே கொடுக்க வேண்டும். சொந்தக்காரர்களுக்கு கொடுப்பதை முதலிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு கொடுப்பதிலே இரண்டு மடங்கு நன்மை இருக்கிறதுனால் அதை நாம் சரியாக கணித்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். சாதாரணமாக தமிழ்நாட்டிலே சொல்வார்கள், பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்கள். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று சொல்வார்கள். அப்படியானால் பாத்திரம் அருந்து பிச்சைடு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சொந்தக்காரர்களுக்கு நாம் கொடுப்பதில் அதிகமான நன்மை என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சொந்தம் என்று சொல்கிற பொழுது நாம் யாரை கவனிப்பது கடமையோ அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க கூடாது. அதாவது நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நாம் அவர்களுக்கு கொடுப்பது கடமை. அவர்களுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தனியாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள், சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு அவர்களிடத்திலே கையிலே வசதி இல்லை. அப்படியானால் அந்த பிள்ளையினுடைய சொந்தக்காரர்களுக்கு தாராளமாக நாம் கொடுக்க முடியும். நம்முடைய சகோதரி, நம்முடைய சகோதரியினுடைய பிள்ளைகள், யாருக்கு நாம் கொடுப்பது கடமை இல்லையோ அவர்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பது கூடும். யாருக்கு நாம் கொடுப்பது கடமையோ அவர்களுக்கு நாம் ஜக்காத் கொடுப்பது கூடாது. நாம் யாரை கவனிப்பது கடமை? நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய மனைவி, பருவம் அடையாத மக்கள், பருவதடைந்த மக்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் தனி கணக்கு, அவர்கள் தனியாக சென்று விடுவார்கள். அவர்கள் நம்முடைய வளர்ப்பிலே இருக்கிறார்கள், அவருடைய சொத்தும் நம்மிடத்தில் தான் இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த முறையிலே நாம் சொந்தத்தை ஆதரித்து சொந்தத்திற்கு மதிப்பு கொடுக்கிறவர்களாக ஆக வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அற்புதமான இந்த இரவிலே நம்மை ஒன்று சேர்த்த அல்லாஹு தஆலா நம்முடைய சொந்தக்காரர்களுடனும் நம்மளை அல்லாஹ் இணைத்தருள் புரிவானாக. சொந்த பந்தத்தோடு மறுஉலகத்திற்கு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم.